வணக்கம். சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற மூத்த இலக்கியவாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை ஆளுமை நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் சிறப்பு நேர்காணல் செய்திருக்கின்றோம். அதே போன்று புதிய படைப்பாளிகளுக்கும் களம் அமைத்து கொடுக்கும் அங்கமாக சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சி அமையப் போகின்றது. இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொள்ளப் போகின்றார். குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற நாட்டுப்புற கலைகளை நன்கு கற்று அவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்துவதுடன் நாட்டுப்புற கலைஞராக இருப்பது மட்டுமன்றி ஒரு ஆசிரியராக இருக்கின்றார், அதே போன்று ஒரு எழுத்தாளராக இருக்கின்றார், அதே போன்று இயக்குநராக இருக்கின்றார், நாடகங்களை தொகுத்து வழங்குகின்றார், நாடக நடிகராக இருக்கின்றார் திரு வேலாயுதம் ராமர் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ராஜ்குமார் அவர்கள். சரி, இப்போ ஒவ்வொரு சமூகம் சார்ந்த பல கலைகள் இருக்கின்றன இலங்கையை பொறுத்த வரையில். ஏன் இந்த கலைகள் வந்து ஒரு சமூகம் சார்ந்தவையாக இருக்கின்றன, அதனுடைய அவசியமே? நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்குள்ளேயே இந்த விடை இருக்கிறது. சமூகம் என்பது மக்கள் கூடி வாழ்கின்ற ஒரு அமைப்பு. கலைகள் அந்த சமூகம் கூடி வாழ்கின்ற காலத்திலிருந்து அந்த கலைகள் அவர்களிடம் இயல்பாக வந்த ஒரு விடயம். அப்பாறான இயல்பாக அந்த மக்களிடத்தில் வந்த கலைகள் காலப்போக்கில் பல்வேறு வகையில் வளர்ச்சி அடைந்து அந்த இனத்தினுடைய, அந்த பண்பாட்டினுடைய, அந்த நாகரிகத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இன்று உலகம் தழுவிய ரீதியாக எல்லா பல்லின பாரம்பரியமிக்க மக்கள் தங்களுடைய கலைகளினூடாகத்தான் தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நிலைக்கு இன்று வந்திருக்கிறார்கள். உலகம் தழுவிய ரீதியாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி அடைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண மூன்றாம் உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த நாடுகள் அனைத்திலும் இந்த பாரம்பரிய பண்பாட்டு கலைகளை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு இனம் தன்னுடைய இனத்தை, இனத்தின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அடித்தளமாக அமைவது இந்த பாரம்பரிய பண்பாட்டு கலைகள் என்ற அடிப்படையில் ஒரு சமூகத்துக்கு இந்த பாரம்பரியமும் பண்பாடும் அவசியமாகிறது. அப்படி இந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தொலைத்தவர்கள் உலகத்தில் எங்குமே அவர்களுடைய இடம் என்ன செய்யப்படவில்லைன்னு கேட்டால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் தன்னை மொழி இழந்தவர்களாக, தன் இனத்தை தொலைத்தவர்களாக, அடையாளம் தொலைத்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே ஒரு இனத்துக்கு, ஒரு மொழிக்கு, ஒரு நாட்டுக்கு அந்த பண்பாடும் அந்த பாரம்பரியமும் அந்த கலையும் மிக அவசியமான ஒன்றாக கருதப்படலாம். சரி, நீங்கள் கூறினீங்கள் ஐயா, அந்த பாரம்பரிய கலைகள் வந்து தான் ஒரு இனத்தினுடைய அடையாளமாக மாறியிருக்கின்றன, மாறி இருந்தன. இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜனரஞ்ச ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த நாட்டுப்புற கலைகள் மீதான ஆர்வம் மக்களுக்கு குறைந்து விட்டது. இதுக்கான காரணம் என்னவாக இருக்கு? நாட்டுப்புற கலைகள் கலைகளுக்கான ஜன மக்களுடைய ஆதரவு குறைந்து விட்டதாக நாங்கள் சொல்ல முடியாது. வடிவ மாற்றம் பெற்றிருக்கின்றன, வடிவம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஐரோப்பிய நாடுகளினுடைய பண்பாட்டை தேடி பார்த்தால் அங்கே நாட்டுப்புற கலைகள் அதே வடிவத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நவீன இலத்திரனியல் ஊடகம் வந்ததனுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால் அந்த பாரம்பரிய பண்பாட்டு கலைகளை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆவணப்படுத்தலில் அதிகமான பல்கலைக்கழகங்கள், ஆய்வாளர்கள் அது பற்றிய தேடல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசமான பாரம்பரிய கலைகள் காணப்படுகிறது. சிங்கள பாரம்பரிய கலைகள் ஒரு தனித்துவமாக இருக்கின்ற போது, தமிழ் பாரம்பரிய கலைகள் என்று இலங்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு பாரம்பரிய கலை, கிழக்கு பிரதேசத்திலே ஒரு பாரம்பரியமான கலை. இப்போ நான் மலையகத்தை பிரபலமாக கொண்டவன் என்ற அடிப்படையில் மலையகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய தனித்துவமான, ஏனைய கலைகளிலிருந்து வித்தியாசமான ஒரு தனியான பாரம்பரிய கலைகள் உண்டு. அது என்ன கலைகள்னு கூற முடியுமா? அந்த பதிலுக்கு பிறகு உதாரணமாக காமன் கூத்து, மலையக மக்களினுடைய அடையாளம் என்பது, அவர்களுடைய இன அடையாளமாக கருதப்படுவது காமன் கூத்து. பொன்னர் சங்கர், அர்ச்சுனன் தவசு, இதே போல 13-14 கலைகள் அங்கே இருந்தாலும் கூட இன்றைக்கு பிரதானமாக மக்களிடத்தில் இருக்கின்ற கலைகள் வந்து இந்த அரிச்சின தவசு, பொன்னர் சங்கர், காமன் கூத்து, நல்ல தங்கால் கதை, பவளக்கொடி, காட்டேரி அம்மன் கதை, கெங்கை அம்மன் கதை, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் இன்றும் மலையகத்தில் ஆடப்படுகிறது. அதை பற்றிய தேடுதல்கள், அதை பற்றிய ஆவணப்படுத்தல்கள் அண்மை காலங்களாக மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் மலையகத்தை பிரதானமாக சில இடங்களில் இந்த கூத்துக்கள், காமன் கூத்து, ஒவ்வொரு
வருடங்களும் மாசி மாதம் ஆடப்படுகிறது. அதற்கான விழாக்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அர்ஜுன தவசு நடைபெறுகின்றன. அதுக்குரிய விழாக்கள் நடைபெறுகின்றன. பொன்னர் சங்கர் நடைபெறுகின்றன. என்னவென்று கேட்டால் இப்போ நீங்கள் சொல்கிறது போது மக்களிடம் செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம்னு கேட்டால் நிறைய இந்த நாட்டுப்புற கலைஞர்களை இன்றைக்கு ஊக்குவிக்கின்ற தன்மை அல்லது அவர்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் வந்து எந்த ஒரு ஊடகமோ அல்லது அந்த பண்பாட்டை பராமரிக்கின்ற நிறுவனங்களோ அல்லது அரசோ அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காத சந்தர்ப்பத்தில் மக்களிடத்தில் அந்த நாட்டம் குறைந்திருக்கிறது என்று மட்டுமே சொல்ல வேண்டுமே ஒழிய அதை மக்கள் தங்களுடைய வாழ்வியலில் மிகவும் உன்னதமாக பேணி பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மலையகத்தில் சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்தால் அந்த நாட்டுப்புற கலைகளில் பயன்படுத்துகின்ற கிரிகடம் அம்பு கத்தி இந்த போன்ற பொருட்கள் வீட்டில் வழிபாட்டுக்குரிய பொருளாகத்தான் அங்கே காணப்படுது. ஆகவே அது அந்த வழிபாடாக அங்கே இருக்கும் வரைக்கும் அந்த கலையை நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் மக்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அவற்றை நாங்கள் அந்த அதனுடைய ரசனை இன்றைய சினிமா இன்றைக்கு வீடுக்கு வீடு டிவி இதுகளிலிருந்து அந்த மக்கள் பார்க்கின்ற முறையில் கொஞ்சம் மாறுபாடு இருக்கின்றே தவிர அந்த மலையக பண்பாட்டில் இந்த கலைகள் முற்றாக மக்கள் நிராகரிக்க அந்த வார்த்தை மன்னிக்கவும் மக்களிடம் ஆர்வம் குறைந்திருக்கிறது என்று கூறுவதற்கு நான் உடன்படவில்லை. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, நீங்கள் கூறினீர்கள் அரசாங்கம் பல தனியார் நிறுவனங்கள் வந்து அது குறிப்பிட்ட அந்த சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் பல இளைஞர்கள் வந்து குறிப்பாக மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்த பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கு. அவர்களுக்கு சரியான பயிற்றுவிப்பாளர்களோ அல்லது சொல்லிக் கொடுப்பவர்களோ கிடைப்பதில்லை. உங்களுடைய பார்வையில் இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மலையக கலை பண்பாட்டை பொறுத்தளவில் பொதுவாக அங்கே அந்த கலை பண்பாட்டை பேணி பாதுகாக்கின்ற அனைவர்களுமே தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள். அவர்களிடமிருந்து அரைக்குறையாக கற்றவர்கள் தான் நாங்கள். இப்போ அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் பயிற்சி மையங்களை வைத்து கொண்டு நடத்தப்படுவது இல்லை. நான் விரும்பினால் ஒரு தோட்டத்தில் அங்கே ஒரு காமன் குத்து நடைபெறுமாக இருந்தால் அவர்களிடம் போய் அவர்களாகவே இருந்து அவர்களுக்குள்ளிருந்து அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவர்கள் எந்த இடத்திலுமே அதுக்கு ஒரு புறம்பான ஒரு பயிற்சி நடப்பது இல்லை. இந்த பாரம்பரிய கலைகளுக்கு இருக்கிற மிக முக்கியமான குறைபாடும் அதுதான். ஏனென்றால் அதுக்கு ஒரு பயிற்சி மையம் கிடையாது, அதுக்குரிய வாத்தியாரம் அதை ஒரு வர்த்தக ரீதியாக செய்கின்ற அல்லது வியாபார ரீதியாக செய்கின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. அந்த காலத்தில் காப்பு கட்டப்பட வேண்டுமானால் அவரவர்கள் வந்து அவர்களுடைய திறமையை காட்டி காப்பை கட்டி அந்த வாத்தியாரோடு அந்த குழுவிலே இணைந்து தானும் ஒருவராக இருந்து அதை கற்றுக்கொள்ள முடியுமே அன்றி நீங்கள் தனியாக போயிட்டு கூத்த படிக்கணும்னா வேறு காலத்தில் அந்த விஷயங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதுதான் அதனுடைய உண்மையான தார்பரியம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ இளைஞர்கள் வந்து கலையை வளர்க்க வேணும், பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் வழங்க வேண்டும். ஒரு ஆசிரியராக ஒரு பாரம்பரிய கலைகளை ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற படியால் நீங்கள் இதற்கு எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்? பொதுவாக பாடசாலைகளில் ஆரம்ப காலத்தில் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழித்தின போட்டியில் நாட்டுப்புற கலைகள் என்ற ஒரு கலை கட்டாயம் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்களாம் அதனூடாக வந்தவர்கள் தான். பாடசாலைகளில் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க போய் மாணவர்களுக்கு இதில் நாங்கள் ஃபெஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் தான் அந்த கலைகளோடு சம்பந்தப்பட்டவர்களை பாடசாலைக்கு கொண்டு வந்து அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு பிறகு மாணவர்களுக்கு எங்களுக்கு தேவையான வடிவத்தில் அதை நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆனால் எங்கட மலையக சார்ந்த பிரதேசங்களில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் பொதுவாக பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் இந்த கூத்து கலைகளில் பற்றி நன்று எங்களை விட பரிச்சயமிக்கவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க அந்த ஊரில் கூத்து நடக்கிற நேரம் அவங்க வேஷம் கட்டி ஆடுறாங்க. அந்த பாடல்கள்லாம் அவர்களுக்கு முழுமையாக பாடம், யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எழுதவும் தேவையில்லை, படிக்கவும் தேவையில்லை, அவர்கள் பாடம் வாத்தி அந்த கூத்தில் அவங்க அதான் அந்த அந்த பண்பாட்டை பாதுகாக்கின்ற அந்த அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கலைஞராக வேஷம் கட்டி அந்த சந்தர்ப்பத்தில் போய் அவர்களோடு இணைந்திருக்கின்ற போது அதை மிக இலகுவாக கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ எங்களைப் போல் அதை ஒரு கொண்டு வந்து தனியாக மாணவர்களை வைத்து அவர்களை ஒரு வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை பயிற்சி கொடுத்து அவர்களை பழக்கி எடுப்பதாக இருந்தால் அது
மிகவும் கஷ்டமான விடயம் என்றால் அந்த தாள கட்டுகள் ஆட்ட முறைகள் என்பதெல்லாம் மிக கடினமானது. அதுக்கு மிக உடல் பலமும் பரந்த சக்தியும் தேவை. உங்களுக்கு தெரியும் 8 மணிக்கு அந்த நாடகம் தொடங்கினால் விடிய 6 மணி வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு உடல் பலமும் சக்தியும் இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு தேவை. ஒரு குறிப்பிட்ட வேஷத்தை கட்டி கொண்டு வந்து சாதாரணமாக நின்று நடந்து வசனம் பேசிட்டு போகிற நிகழ்வல்ல நாட்டுப்புற கலைகள். அது பறந்து ஆடக்கூடிய பரவசம் தரக்கூடிய ஒரு பரவச நிலையில் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். பொன்னர் சங்கர், காமன் கூத்து, அரிச்சினந்தவசு நடன பாட்டு முறையோடு சேர்ந்த நடன முறைகளெல்லாம் நீங்கள் அவதானிக்கின்றவர்களுக்கு அது தெரியும். அது மிகவும் சக்தி மிக்க ஒரு செயல். அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த களத்தில் இருந்து கற்றுக்கொள். இன்றும் நான் இளைஞர்களுக்கு சொல்லுகின்ற விடயம், அந்த கூத்து நடக்கின்ற களத்துக்கு வாருங்கள். அங்கே அவர்களை பற்றி அவர்கள் பாரம்பரிய கலைஞர்கள் பயிற்றுவிக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்த வரை அந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு அதுதான் பொருத்தமான இடமாக அமையுமே அன்றி, இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்பதற்காக அதை நாங்கள் போயிட்டு சொல்லிக் கொடுப்பதில் நாங்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்கியிருக்கிறோம். ஏனென்றால் அங்கே அந்த குழுவாக இருந்து ஆடுகின்ற போது அதனுடைய ஆட்டம், அதனுடைய தாளம் கட்டெல்லாம் பிசகாமல் ஒத்திசைவோடு ஆடக்கூடிய அந்த சூழல் வந்து அந்த இடத்துல தான் அதை கற்றுக்கொள்பவர்களுக்கு கிடைக்கும். சரி, சிறு வயதில் உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால், குறிப்பாக உங்களுடைய வீடுக்கு முன்னால் இவ்வாறான காமன் கூத்துகள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை பார்த்து தான் நீங்களும் இந்த துறைக்குள் உள்வாங்கப்பட்டீர்கள். சரி, நீங்கள் உங்களுடைய இடம் என்ன, அந்த காமன் கூத்து இவ்வாறான கூத்துகள் வருகின்ற ஒரு வசனத்தை எமக்காக நீங்கள் பேசி காட்டுங்க. இப்போ எங்களுடைய ஊர் வந்து சாமிமலை. எங்கள் பகுதியில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் அரிச்சின தவசு நடக்கும். பக்கத்தில் இன்னொரு தோட்டம் இருக்குது, அங்கே பொன்னர் சங்கர், முன்னால் இன்னொரு இடத்துல காமன் கூத்து நடைபெறும். அப்போ இந்த மூன்றும் ஒரு சேர நடைபெறுகின்ற விஷயம். சில காலங்களில் என்ன செய்வாங்கன்னா, இந்த கலைஞர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த காப்பு கட்டிய காலங்களெல்லாம் ஆடி வருவார்கள். அவர்கள் ஆடி வருவதற்காக அங்கிருந்து எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் அவர்களுக்கு பின்னிக்கே, அவர்கள் ஆடி போகும் வரைக்கும் அவர்கள் பின்னிக்கையே சுற்றி திரிவது. அதே மாதிரி ஒவ்வொரு கலைஞர்கள் மாறி மாறி வந்து அவர்களுக்கான நிதியை திரட்டுவதற்காக அல்லது அவர்களுக்கான அந்த நாடகத்தை நடத்துவதற்கான காசை திரட்டுவதற்காக இந்த தெருக்கூத்து வீடு வீடாக அந்த ஒரு வீட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னால் போயிட்டு நின்று ஆடி அவர்கள் கொடுக்குற காணிக்கைகளை சேர்த்து அதனூடாகத்தான் அவர்கள் அந்த கூத்துக்களை செய்வார்கள். எனவே இந்த கூத்துகள் சம்பந்தமாக அதிகமான பாடல்கள் பாடக்கூடிய அதை பயிற்சி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு காணப்பட்டது. ஐயா, இந்த பாரம்பரிய கலைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதலில் எங்கிருந்து இந்த செயற்பாட்டை ஆரம்பிக்க வேண்டும்? அது மக்களிடம் இருக்கின்ற கலை. நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த காலத்தில் இப்போது பாட புத்தகங்களில் அவை வந்திருக்கின்றன. நாடகமும் அரங்கியலும் என்ற பாட்டு தரம் 6 வந்திருக்கிறது. அல்ல, காமன் கூத்து, அரிச்சின தவசு போன்ற பாடல்கள் அதிலே உண்டு. என்னை பொறுத்தளவில் அது மக்களிடம் போக வேண்டுமானால் அது எழுத்து ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த விடயம் மிக முக்கியமானது. இப்போ காமன் கூத்து, பொன் பிரபாகரன் என்பவர் நண்புக்குரிய நண்பர், மூத்த கலைஞர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர். அவர் காமன் கூத்தை மிக தெளிவான ஒரு ஆய்வு நூலாக அதை எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கு காமன் கூத்தை படிப்பவர்களுக்கு அதை ஆய்வு ரீதியாக படிப்பதற்கு அதனுடைய அரசியல் பின்புலம் என்ன, சமூக பின்புலம் என்ன, அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன என்பதை அந்த நூல் வெளியிட்ட அந்த நூலினூடாக அறிந்து கொள்ளலாம். நான் காமன் கூத்தை ஒரு ஒரு மணித்தியாலத்துக்கு அந்த மேடையில் செய்யக்கூடிய வடிவத்தில் அவற்றை இன்றைக்கு காமன் கூத்து என்ற நூலாக அந்த காமன் கூத்து ஒரு நாடக வடிவத்தில் அது அந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கொண்டு ஒருத்தர் நாடகத்தை எங்கே வேணாலும் அந்த காமன் கூத்தை ஆடலாம் என்ற வடிவத்துக்கு அதை நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் பொன்னர் சங்கர் அது எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரிச்சின தவசு எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த சுருக்கிய வடிவில் இப்போ சிறுவர்கள் செய்யக்கூடிய வடிவத்தில், பாடசாலையில் பிள்ளைகள் செய்யக்கூடிய முறையில் அவற்றை நாங்கள் நவீனமயப்படுத்தி எழுத்தாக்கமாக செய்து அவற்றை விளையாட்டினூடாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதினூடாக எதிர்கால சந்ததியினருக்கு அதை இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. இன்னொரு முறையாக அந்த பாடல்களை சிடி
இருவெட்டுகளில் ஒளிப்பதிவு செய்து அவற்றை வீடுகளில் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அதை போட்டு காட்டுவதற்கு இன்றைக்கு வசதிகள் இருக்கின்றன. அவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கூடிய விரைவில் செய்து அதுக்கான பாடல்கள் தேடப்பட்டு விட்டன. பாடகர்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்குரிய ஒத்துழைப்பு தருகின்றவர்கள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் விரைவாக அந்த சீடியையும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதில் மிக முக்கியமாக ஆர்வமாக இருக்கின்ற நண்பர் ஜேஹப் ஹெலன் அவர் இந்த நாடக காமன் கூத்தில் மிகவும் வல்லவராக இருந்திருக்கிறார். அவரும் நானும் ஆசிரியர்களாக இருந்த காலப்பதில் அவர் பல இடங்களில் பாடல்களை தேடி அவற்றை இனிமையாக பாடக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு. அவரிடமிருந்து நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே அவர் இந்த முயற்சியில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கார். எதிர்காலத்தில் நாங்கள் அதை சேர்ந்து அந்த இருவெட்டு ஒன்று வெளியிடுகிற போது இன்னும் விரைவாக இந்த சமூகத்துக்குள்ளே அந்த கூத்து மரபுகள் சென்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னோட சொன்னால் இப்பொழுது இந்த பாரம்பரிய கலைகளை வந்து மாணவர்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? இதற்கு பெற்றோர்கள் எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள்? பாடசாலையில் அவர்களுக்கான ஒத்துழைப்பு எவ்வாறு கிடைக்கின்றது? ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் ஒரு பெற்றோராக நீங்கள் இருக்கிறீங்க, இதற்கான பதிலை நீங்கள் வழங்கலாம். பாரம்பரியம் என்பதை ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு மனிதனும் தனியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் தமிழர் அப்படி என்றால் தமிழருடைய பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் மொழி கலை கலாச்சாரம் எது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த பாரம்பரிய பண்பாட்டை இப்போ எங்களுடைய பாரம்பரிய பண்பாடு வீட்டிலே தேவாரம் பாடுவது விரதம் இருப்பது கோயிலுக்கு போவது இதோடு நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நவீன சமூகம். இதற்கு அப்பால் எங்களுடைய இன அடையாளங்கள் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. அந்த அடையாளங்களை நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி ஒரு இனத்துக்குரிய அடையாளம் தான் தமிழர் என்று சொல்வதற்கான அடையாளங்கள் என்னென்ன? இது சாதாரணமாக கோயிலுக்கு போவது மட்டும் திருநீர் அணிவது மட்டும் சாரி வேட்டி உடுத்துவதில் மாத்திரம் இல்லை. எங்களுக்கென்று விசேடமான அடையாளங்களில் ஒன்று தான் இந்த பாரம்பரிய பண்பாட்டு கலைகள். இந்த பண்பாட்டு கலைகள் என்று நமக்கு தேவைப்படும் என்றால் என்று எங்களுடைய இனத்தினுடைய எல்லாம் அழிந்து போகிறதோ அன்று மீண்டும் நாங்கள் எங்களுடைய ஆரம்பத்தை தேட வேண்டுமாக இருந்தால் இந்த பாரம்பரிய கலைகளில் தான் அது தங்கியிருக்கின்றது. உதாரணத்துக்கு ஜெர்மனுடைய வரலாற்று போராட்டத்திலும் பாரம்பரிய கலைகள் தான் எடுக்கப்பட்டது. இத்தாலியில் எத்தகைய பாரம்பரிய கலைகள் தான் இருந்து தான் அவர்களுடைய சமூக விடுதலை போராட்டத்தை அவர்கள் தொடங்கினார்கள். எனவே எல்லா இனங்களும் பொதுவாக தமிழர் என்று நான் சொல்லாமல் விட எல்லா இனங்களும் இனங்களினுடைய இந்த பாரம்பரியம் பண்பாட்டு கலைகளை இருந்து தான் அவளுடைய தொடக்கமும் ஆரம்பமும் முடிவும் இருக்க போகிறது. எனவே இந்த கலைகளை முடிந்தவரை தமிழர்களுடைய பண்பாட்டு கலைகள் எது என்பதை எல்லா தமிழர்களும் அறிந்திருக்க வேண்டும். எல்லா தமிழர்களும் அறிந்திருக்க அதே வேளையில் பிரதேசத்துக்குரிய மக்கள் அந்த பிரதேசத்துக்குரிய கலைகள் எது என்பதை அறிந்திருக்க வேண்டும். உண்மையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், சிலப்பதிகாரம் அதனுடைய கலைகளை பதிவு செய்யாமல் விட்டிருந்தால் தமிழனுடைய பண்பாட்டு கலைகள் எது என்பது இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த ஆவணப்படுத்தலும் அடுத்த தலைமுறைக்கு அதை ஒப்புவிப்பதும் இன்றைக்கு இருக்கின்ற ஆசிரியர்களினுடைய பொறுப்பும் சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் பொறுப்பும் இன்றைக்கு இருக்கிற ஊடகத்துறையினுடைய முக்கியமான பொறுப்பும் அதுவாகும். ஏனென்றால் அங்கு இருந்து தான் நாங்கள் எல்லாவற்றையும் தொடங்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு நாங்கள் போயிருக்கின்றோம். அந்த கட்டம் எது வரைக்கும் என்பது எங்களுக்கு இன்னும் நிச்சயப்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் செயலிழக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நின்று போகலாம். ஆனால் இந்த மக்கள் மனங்களில் உணர்வுகளோடு இருக்கின்ற அந்த உயிர் கலைகள் தான் எங்களுடைய இனத்தை மீட்டெடுப்பதற்காக அதனுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கான ஆவணங்களாக இருக்கின்றன. எனவே அனைத்து கலைஞர்களும் அனைத்து இந்த மக்களிடத்துக்கு இந்த கலைகளை கொண்டு போய் சேர்ப்பது மிக முக்கியமானது. இன்று மக்கள் ஒரு நாட்டுப்புற கலைகளிலிருந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் விலகி தொழில் நிமித்தம் கல்வி நிமித்தம் வியாபார நிமித்தம் நகரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அந்த மக்கள் உணரத்தக்க வகையில் இந்த கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பும் இந்த ஊடகங்களுக்கு இருக்க முக்கியமான பொறுப்பும் அந்த மக்களுக்கு இந்த கலைகளை கொண்டு போயிருக்க சேர்க்க வேண்டுமானால் அவர்களுக்குரிய வடிவத்தில் அது கொடுக்க வேண்டும். எனவே அதற்குரிய முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான களம் தான் இன்னும் சரியாக அமையவில்லை. அப்படியான கலை களங்கள்
சரியாக அமையுமாக இருந்தால் இந்த கலை எல்லா மக்களிடத்திலும் சென்று அது ஒரு வித்தியாசமான கலை. நாட்டுப்புற கலைகளை ரசிப்பது ஒரு வித்தியாசமான விஷயங்கள், ஒரு அனுபவம், ஒரு அனுபவம். அந்த மாதிரியான அனுபவங்களை அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். பாரம்பரிய கலைகள் என்பது எங்களுடைய இனத்தோடு சார்ந்து இருக்கிறது, எங்களுடைய உணர்வுகளோடு சார்ந்து இருக்கிறது. எனவே உங்களுடைய இந்த லட்சிய பயணம் தொடர வேண்டும். உங்களுடைய எதிர்கால முயற்சிகளுக்கு ஆளுமை நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நன்றி ஐயா. நன்றி. சக்தி டிவியின் மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி.